Hello friends, welcome back to Knowuse channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா Tomorrowland. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் Tomorrowland என்னன்னா என்னன்னு? ஸோ எனக்கு மோஸ்டாக தெரிஞ்சதில்லை, பட் ஆனால் இந்த வீடியோ நான் ஒரு சில அங்கங்கே தேடி பார்க்கும்போது Tomorrowland பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். Tomorrowland-லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்ட்டிலாம் போகிறல டிஜே அந்த மாதிரி. ஸோ இதை வந்து ஒரே இடத்துல பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க, அது பேர் தான் Tomorrowland. இந்த Tomorrowland எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியமில் இருக்குது. எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2014 2014 இது பண்ணாங்க. ஸோ இது வந்து அப்பப்போ ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கும். இந்த மந்த் வந்து இந்த இயர் 2021 இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்ததாக இருக்குது. எப்போனா ஆகஸ்ட் மந்த்தும் செப்டம்பர் மந்த்தும். ஸோ அது த்ரீ டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாருமே வருவாங்க மோஸ்டாக. பட் ஆனால் இதோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் விலை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 யூரோஸ்க்கு மேலே தான் இருக்கும். அப்போ இந்திய மணிப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து மினிமமே ஸ்டார்டிங்கே வந்து 1 லேக் கிட்ட இருக்கும். ஸோ அதோட ஏதாவது டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு கிராண்டாக வேணும்னா கொஞ்சம் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். அதோட வெப்சைட் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது வேணும்னு சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி சொல்கிறேன். இதுதாங்க அந்த Tomorrowland பற்றி. உண்மையாகவே ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸ் தான். பட் அங்கே வந்து ட்ரக்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. அதோட ப்ரைவசி பாலிசி, அதோட சேஃப்டி ரூல்ஸ் எல்லாமே அந்த கீழே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, போய் பாருங்கள். உண்மையாகவே ஒரு யங்ஸ்டர் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான இடம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க.